வெல்கம் டு முத்தாரா ஆலினார். நீங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூத்த ரோஜா பூ, இதை வச்சு உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணலாம். மிடில் கிளாஸோட குங்குமப்பூ, ரோஜா பூ, நாட்டு ரோஸ், பன்னீர் ரோஸ். இது எங்கள் வீட்டத்தில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூத்த ரோஜா பூ. இதை பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம்னா, பூ இதெல்லாம் மட்டும் பிச்சு எடுத்துடலாம். இப்படி ஒரு சொலவு எடுத்துக்கோங்க. சொலவை எடுத்துட்டு அதில் ஒரு காட்டன் துணி விரிச்சுக்கலாம். துணி விரித்து அதில் இந்த ரோஜா பூவை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படி உணர போட்டுடலாம். இப்போ பாருங்க, நம்மளுடைய ரோஜாப்பூ நல்லா உணர்ந்துட்டு ஈரப்பதையெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா ஈரப்பதம் இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும், அதனால் ஈரப்பதம் போய் இந்த மாதிரி நல்லா உணர்ந்து இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ பாருங்க, நல்லா காய வச்சாச்சு. ஒரு 5-6 மணி நேரம் காய வச்சோம். இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக காய்ஞ்சாலும் உணர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை லைட்டாக அப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணால் புதுசாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட ரோஜா பூ 1/4 கிலோ ரோஜா பூ காய வச்சு கொஞ்சம் பதப்படுத்துனால இவ்வளோ தான் வந்திருக்கு. இதுக்கு தேவையானது டேட்ஸு, ஹனி, 100 ஹனி வேணும். இப்போ இந்த டேட்ஸை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு துண்டு வெல்லம், இந்த மாதிரி வெல்லம் எடுத்துருக்கேன். வெல்லத்தை இடித்து நம்ம வந்து பாகு எடுக்கலாம். ஒரு 50 ml தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ இஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சி சாறில் ஒரு 50 கிராம் இஞ்சி சாறில் கொஞ்சோளம் ஊற்றிக்கிடலாம். படிய விட்டுருக்கேன், இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். இஞ்சி பேஸ்டெல்லாம் போடக்கூடிய சாறு எடுத்து தான் ஊற்றணும். சாறு அந்த பாகில் ஊற்றிக்கலாம் நம்ம. அப்படி உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி ஒன்றும் வேண்டாம். இஞ்சி சாறு சேரும் போது இந்த குழுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளுடைய பாகு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கம்பி பதம் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிசுபிசுப்பு இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய பேரிச்சம்பழம், திருச்ச பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அதை தட்டிடலாம். இப்போ பாருங்க, நம்மளுடைய பேரிச்சம்பழம் போட்டாச்சு. அடுத்து ரோஜாப்பூ போட்டு விட்றலாம். போட்டுட்டு அடுத்தது நம்மளோட ஹைலைட்டு தேன். நல்லா கிண்டி கொடுங்க, நம்மளுடைய குழுக்கு வந்து ரெடி. இதில் நம்ம ரோஜா பூ வந்து நல்ல உணர விட்டு போட்டிருக்கோம். இதுதான் ஒரிஜினல். இந்த மாதிரி பிறுபிறுன்னு இருக்கணும் ரோஜா பூ. மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி எடுத்து இன்னும் கொஞ்சம் தேன் வேணால் தேன் விட்டுக்கலாம். இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தேன் வேணாலும் தேன்லே செஞ்சுக்கிடுங்க. இந்த ரோஜா பூ இப்போ நல்லா தேனில் ஊறட்டும். 2 நாள் கழித்து யூஸ் பண்ணுங்கள். 2 நாள் கழித்து பார்க்கும்போது அப்படியே நல்லா ஊறிடும், ரோஜா பூவே இருக்க தெரியாது. இப்போ பாருங்கள், ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. கண்ணாடி பவுல்லையாவது, இந்த மாதிரி சில்வர்லையாவது யூஸ் பண்ணி இப்படி மாற்றி வச்சுருங்க. மாற்றி வச்சுட்டு 2 நாள் கழித்து யூஸ் பண்ணுங்கள். அந்த ரோஜா பூலாம் நல்லா ஊறி இருக்கும். 2 நாள் கழித்து யூஸ் பண்ணும்போது செமையாக இருக்கும், அடி பொலியாக இருக்கும். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 2 நாள் கழித்து, 1 நாள் விட்டு 1 நாள் கிண்டி கொடுங்க. 1 நாள் விட்டு 1 நாள் கிண்டி கொடுக்கணும். உங்களுக்கு தேனிலே செய்யதாக இருந்தால் 250 ml தேன் எடுத்துக்கோங்க. அது வந்து தேனை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மிச்சம் 100 ml தேனை இந்த மாதிரி ஊற்றி ப்ரிப்பேர் பண்ணலாம்.
இப்போ ஒரு நாள் கழிச்சோ இல்லை ரெண்டு நாள் கழிச்சோ ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நல்லா ரோஜா பூ ஊறி இருக்கும். நான் எறும்பு வராமல் இருக்க சுற்றிலும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா எறும்பு வராது. இல்லை நம்ம கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதில் எறும்பு வந்துடக்கூடாதுல்ல. அதனால் இப்போ பாருங்கள் நம்ம ரோஜாப்பும் நல்லா ஊறிப்பி நல்லா பதமாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இதை டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் வச்சு இந்த அளவு டெய்லி பொம்பளை பிள்ளைங்க வச்சு சாப்பிடுங்க. நல்ல ஸ்கின் வந்து நல்ல கலர் ஆகும், சூப்பராக அழகாக ஆயிடுவீங்க. குழுக்கந்து வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாம். இஞ்சி சாறு எடுக்க வேண்டாம், இஞ்சி சாறு யூஸ் பண்ணி இஞ்சி சாறு இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. குழந்தை நல்ல கலராக பிறக்கும். இதை நம்ம பீடாவிலையும் வச்சு யூஸ் பண்ணலாம். சும்மா வெத்தலையில் வச்சு பீடா போடுதான் பாருங்கள் வீடியோ. பீடா மாதிரி பீடாவில் எப்படி யூஸ் பண்ணலான்னு இது காட்டலாம். நல்லா செரிமானம் ஆகும், பீடாவாக யூஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸ்வீட் பீடா டிப்ஸு, கடையில் நீங்கள் வாங்குதான்னா அந்த ரோஜா பூவை நல்லா தண்ணியில் கழுவி வாஷ் பண்ணி நல்லா என்ன பண்ணுறீங்கன்னா துணியில் உணர்த்தி போட்டு செய்யுங்க. இது நான் வந்து தோட்டத்தில் பறிச்சதுனால அப்படியே யூஸ் பண்ணேன். இந்த அனுபவம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. நன்றி.